Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard maths chapter 1 exercise 1.2 problem number 9 தான் பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இசட்டில் m minus n ஆனது 7 ஆல் வகுபடும் எனில் m related to n என தொடர்பு r வரையறுக்கப்பட்டால் r என்பதை சமமான தொடர்பு என நிரூபிக்க. இங்கிலீஷ்ல பார்த்தறலாம். இந்த செட் z of integers ஓகேமா? அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? z னா நமக்கு தெரியும், அது வந்து integer. இன்டீஜர்னா என்னமா? நமக்கு நெகட்டிவ் நம்பரும் அதில் வரலான்னு அர்த்தம் இல்லையா? அப்போ எம் ரிலேட்டட் டு என், இஃப் எம் மைனஸ் என் இஸ் டிவைசிபிள் பை 7, ப்ரூவ் தட் ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேவா? அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவாக இருக்கணும். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கம்மா? எம் ரிலேட்டட் டு என். அதற்கான ஸ்டேட்மெண்ட் என்னது? எம் மைனஸ் என் இஸ் டிவைசிபிள் பை 7. ஓகேம்மா, இப்போ இதை நம்ம ஈக்குவலன்ஸ், அதாவது எல்லாமே மூணு கண்டிஷனும் இருக்குதான்னு நம்ம இருக்கணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ரிஃப்ளெக்சிவ். ஓகேம்மா, தமிழ் எழுதி போடுறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் எழுதலாம், ஏகமா ஏ பிலாங்ஸ் டு ஆர். ஓகேம்மா, இதை நமக்கு ரிஃப்ளெக்ஸுக்கான கண்டிஷன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு எழுதலாம் ஸ்டேட்மெண்ட், எம் மைனஸ் என் இஸ் டிவைசிபிள் பை 7. இது நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா போட போகிறோம். அப்போ எம் அழிச்சிட்டு ஏன்னா அதே தானே போடணும், அப்போ எம். ஓகேம்மா, எம்முக்கு பதிலாக அதுக்கு பதிலாக எம் போடுறோம். அப்போது எம் மைனஸ் என் இஸ் டிவைசிபிள் பை 7. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் எம் ஈக்குவல் டு நம்ம 14 எடுக்கலாம், 14 சரியாம்மா? அப்படின்னா எம் மைனஸ் எம் இல்லையா, அப்போ 14 மைனஸ் 14 டிவைட் பை 7 என்னமா வரும்? 0/7. இது வந்து நமக்கு ஜீரோன்னு கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ ஓகே, இப்போ நமக்கு ஜீரோன்னு கிடச்சிருக்கா, அதனால் இப்போ வந்து எம் மைனஸ் எம் வந்து நமக்கு கண்டிஷன் ஓகே. இதற்கான ரிலேஷன் எப்படி எழுதலாம் பாருங்கள், எம் ரிலேட்டட் டு எம். இப்படி வந்ததுனால இது நம்ம என்ன சொல்லலாம்? தட் ஃபோர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். நான் இதில் எழுதி போடுறேன், அதை 0/7 = 0. ஓகேவா, இது வந்து நமக்கு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ஸும் நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்? நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா, சிமெட்ரிக். சிமெட்ரிக்கு அதுக்கான ஃபஸ்ட்டு கண்டிஷன் எழுதலாம். என்ன கண்டிஷன் வரும்? ஏகமா பி பிலாங்ஸ் டு ஆர் அப்படி இருந்துச்சுன்னா பிகமா ஏ ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். இதை நமக்கு சிமெட்ரிக் இல்லையா? ஃபஸ்ட் இப்போ இதில் நம்ம இதில் எழுதலாம் ரிலேஷன் என்னமா, எம் ரிலேட்டட் டு என். இதற்கான ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் என்ன வரும்? எம் மைனஸ் என் இஸ் டிவைசிபிள் பை 7, கரெக்டாக? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் பாருங்கள். எம் ஈக்குவல் டு 14 அண்ட் என் ஈக்குவல் டு 7 எடுப்போம். அப்படின்னா என்னம்மா வரும்? எம் மைனஸ் என்ன, 14 மைனஸ் 7 டிவைடட் பை 7 இல்லையா? என்ன வரும்? 7/7 = 1. நமக்கு 1னு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதலாம், ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? எம் மைனஸ் என் எழுதாது, என் மைனஸ் எம்னு எழுத போகிறோம். n மைனஸ் எம் இஸ் டிவைசிபிள் பை 7. வேணா இதை ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். இது எக்ஸாம்பிள் ஓகேம்மா, எக்ஸாம்பிளை பார்த்துடலாம் பாருங்கள். n ஈக்குவல் டு என்னது நமக்கு? அதே தான் எடுக்கலாம், 7. m ஈக்குவல் டு 14 அப்படின்னா என்னம்மா வரும்? 7/14 / 7 என்ன வரும்? -7/7 = -1. நமக்கு ப்ராப்ளத்தில் இன்டேஜர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இன்டேஜர்னால் நமக்கு மைனஸ் நம்பரும் வரலாம். அப்படின்னா அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு இல்லையா? அப்போ இதுக்கான ரிலேஷன் எப்படி எழுதலாம் பாருங்கள், n ரிலேட்டட் டு m. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால தட் ஃபோர் இட் இஸ் சிமெட்ரிக். புரியுதாம்மா? ஸோ நம்ம ரிவர்ஸ் பண்ணி போட்டாலும் நமக்கு சிமெட்ரிக்காக சாட்டிஸ்ஃபை ஆகுது. லாஸ்ட் ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோமா, ட்ரான்சிட்டிவ். தேர்ட் ஆப்ஷன் வந்து ட்ரான்சிட்டிவ். கண்டிஷன் எழுதலாமா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் எழுதிக்கலாம், ஏகமா பி பிகமா சி பிலாங்ஸ் டு ஆர் அப்படி இருந்துச்சுன்னா ஏகமா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபஸ்ட் எழுதிக்கலாம், ரிலேஷன் எழுதிக்கலாமா? என்ன ரிலேஷன் வரும்? எம் ரிலேட்டட் டு என் கமா. நெக்ஸ்ட் எடுக்கக்கூடியது நம்ம இதிலே தான், என்ல ஆரம்பிக்கக்கூடியதான் எடுக்க போகிறோம். என் ரிலேட்டட் டு பின்னு எடுக்கலாம். ஓகேம்மா, எம் ரிலேட்டட் டு என்னா என் ரிலேட்டட் டு பி. இதற்கான ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் என்ன வரும்? இதற்கான ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், எம் மைனஸ் என் இஸ் டிவைசிபிள் பை 7, கரெக்டாமா?
m minus n is divisible by 7. அதே மாதிரி இதற்கான ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் பாருங்க. n minus p is by 7. இதோட எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, m மைனஸ் என் ஈக்குவல் டு டிவைசிபிள் பை 7. அப்போ நம்ம 7k போடலாமா, கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட், n மைனஸ் பி ஆல்சோ டிவைசிபிள் பை 7. அப்போ 7k எடுத்துக்கோ, எல்என் எடுக்கலாமா, எல்என் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப், இதை நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், இதை நம்ம ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம், சரியாமா. 1 + 2 இப்போ ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும், எம் மைனஸ் என் ப்ளஸ் என் மைனஸ் பி ஈக்குவல் டு 7k ப்ளஸ் 7l. இப்போ இதில் ரெண்டும் கேன்சல் ஆகும். அப்போ எம் மைனஸ் பி ஈக்குவல் டு நமக்கு என்னமா கிடச்சிருக்கு, இது வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் இல்லையா, 7 of k + n. ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குமா, எம் மைனஸ் பி அதாவது எம் ரிலேட்டட் டு பி மல்டிபிள் ஆஃப் 7. அதாவது கண்டிப்பாக இப்போ கே ப்ளஸ் எல் என்ன நம்பராக கூட இருக்கட்டும், இப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது 2 இருக்கட்டும், அப்போ 7 × 2 அது கண்டிப்பாக 7 டிவைட் ஆகும் இல்லையா. இது எந்த நம்பராக இருந்தாலும் கண்டிப்பாக 7 நமக்கு டிவைட் ஆகும். அப்படின்னா இப்போ ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம், m minus p, p is divisible by 7. கரெக்டாமா, இதில் இதுலேருந்து நம்ம நான் எழுதுறோம் m minus p is divisible by 7. அப்போ ரிலேஷன் எப்படி எழுதலாம், m related to p. அப்போ ஆன்சர் எப்படி எழுதுங்க, இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். அவ்வளோதாம்மா.